சாதாரணமா ரயில்வே காலேஜ் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேங்க. ரொம்ப சாதாரணமான பள்ளி. என் 11வது வரைக்கும் கிட்டத்தட்ட தூக்குச்சட்டில தான் நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா தூக்குச்சட்டில சாப்பாடு கொண்டு வரேன்னு. டேய், சாப்பாடு இருக்கேன்னு எனக்கு சந்தோஷம், அது எதுல வருதுன்னு எனக்கு வருத்தமே கிடையாதுன்னு நான். அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க நண்பா. உங்க தலைமுறையில நீங்க வாழ்ந்து, நான் பெருமையா சொல்லுவேன், நான் சம்பாதிச்ச எங்க அப்பா அம்மா கார் வாங்கி கொடுத்தேன், நான் சம்பாதிச்ச எங்க அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தேன். ஒரு தாய் தந்தையரின் முகத்தில் தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறது என்கிற சிரிப்பு மாதிரி ஒரு உலகத்துல மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ரெண்டு பேரும் நீங்க வாழ்க்கையில ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அம்மா அப்பா வழக்கமா அம்மாவோட அன்பு எல்லாருக்குமே தெரியும், ஆனா அப்பாக்களின் அன்பை பற்றி இந்த உலகம் பெரிதாக பேசுவது கிடையாது. அப்பாக்களின் அன்பு அம்மாவின் அன்பை விட 1000 மடங்கு பெரியது என்பதை அப்பாவை நேசிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு குழந்தைய ஒரு அம்மா தன்னுடைய இடுப்பில் வச்சு தூக்குவாங்க, இப்படி கட்டி அணைச்சுக்குவாங்க. ஏன்னா தன் குழந்தை, என்னோட குழந்தை என்னோட கரங்கள்லேருந்து வெளியில் போயிடக்கூடாது, அவனை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு. தான் பார்த்த உலகத்தை மட்டும் தன்னுடைய குழந்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய். ஆனால் ஒரு தந்தை குழந்தையை தூக்குகிற பொழுது தோள்களில் வைத்து கொண்டாடுவான். ஏன் தெரியுமா? தான் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் தந்தை. அம்மா வாழ்க்கை முழுக்க நமக்காகவே தேஞ்சு 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 காஞ்சு ஓஞ்சு போன ஒரு உடம்பு. தாய்க்கும் தந்தைக்கும் தயவு செய்து ஏமாத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ரெண்டு பேரையும் அவங்கள அவங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க.